ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஈவினிங்லேருந்து வ்ளாக் எடுக்கிறேன். கிளைமேட் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குது. நவம்பர்லேருந்தே கிளைமேட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே பயங்கர போராக இருக்குது. இந்த போர் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு தொடரும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஹர்ஷிதா அப்பா வந்து வெளியூர் போயிட்டாங்க. சரி, நம்ம வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்கிறது கொஞ்சம் அப்படியே கிளம்பி கீழே வரைக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா, பக்கத்து பில்டிங்கில். சரி ஓகே, நான் லாஸ்ட் வீக்கே அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டேன். சரி, சும்மா போயிட்டு வருவோமே, அப்படியே வாக்கிங் போயிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்றதுக்காக கிளம்பியிருக்கோம் நானும் ஹர்ஷிதாவும். அதுக்கப்புறம் வந்து ஃபுல் வியூ காமிங்க அப்படின்னீங்க, இதுதான் எங்களோட ஃபுல் வியூவு. ஃபுல்லாகவே பாலைவனம் தான், பாலைவனத்தில் பில்டிங் கட்டியிருக்காங்க. கீழே வந்து கார் பார்க்கிங் இருக்கும். ஒவ்வொரு பில்டிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் இருக்கும். சில சப்போஸ் இல்லாதவங்க இப்படி வெளியில் நிறுத்தி வச்சுருப்பாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் ராஜி பார்த்தீங்கன்னா அதோ பாருங்களேன், அந்த பில்டிங்கில் இருக்காங்க, அந்த பில்டிங்கில் இருக்காங்க. நாங்கள் வந்து அப்படியே சும்மா இப்படியே வாக் போயிட்டு அப்படியே இந்த ரோடு வழியாக சும்மா வாக் போகலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஏன்னா வெயிலும் இல்லையா, சரி தான் போகலாம் அப்படின்ட்டு போயிட்டு வந்துட்டு நைட்டு சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்கு தான் கரெக்டாக இருக்கும். சரி வாங்க, அவங்க வீட்டுக்கு போவோம். இந்த கப்பு பார்த்தீங்கன்னா நாலு கப்பு, ஒரு கப்பு வந்து ரெண்டு திரமு. நாங்கள் வந்து லாஸ்ட் வீக் வந்து தேர்ஸ்டே வந்து டிராகன் மார்ட் போயிருந்தோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேரிஃபோர்லேருந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. அங்கே வந்து ஒரு ஷாப் மாதிரி போட்டுட்டு ஆஃபர் போட்டிருந்தாங்க. அதில் வந்து இந்த கப்பு, அப்புறம் நிறைய ஐட்டம்ஸ் போட்டிருந்தாங்க. கிளாஸ்வேர் ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு திரமு, ஏர்டைட் கண்டெய்னர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு திரமு. அப்புறம் ஆயில், இதோ இந்த மாதிரி ஆயில் இருக்கும் இல்லையா, இதுலேயே கண்ணாடி பாட்டிலே வந்து அப்புறம் அந்த மாதிரி ஒரு டியூப்பு மாதிரி வந்து ஆயில் ஊற்றுறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு திரம்க்கு இருந்தது. எனக்கு வந்து இந்த கலர்லாம் ரொம்ப பிடிச்சது அப்படின்றதுக்காக வாங்கினேன். ஒன்று பார்த்தீங்கன்னா ரெண்டு திரம் அழகாக இருக்குது பாருங்களேன். சப்போஸ் நீங்கள் பார்க்குறவங்களா இருந்தால் நீங்கள் போயிட்டு வாங்குங்க, நல்லா வெயிட்டாகவும் இருக்குது. ஓகே, அந்த பொண்ணுக்கு வந்து எல்லோ கலர் நல்லாயிருக்கு, ராஜலக்ஷ்மிக்கு போயிட்டு வாங்கி எடுத்துகிட்டு போவோம். சரி, நம்ம வந்து ஏதாவது ஒரு ஒரு கிஃப்ட் கொடுத்த மாதிரி இருக்கும் இல்லையா. சரி, அதான் எடுத்துகிட்டு போவோம். நம்ம வாடா போகலாம். ம், போய் செப்பல் போடுங்க. ஷூ போடுறத்தவங்க ஹைஃபை அங்கிள் இல்ல, அங்கிள் இல்லவா, அங்கிள் இல்ல, அங்கிள் இல்ல, ஓகே. என்ன சாமி, ஓ கை பிடிங்க,
பாப்பா கூட செப்பல கழட்டி வைடா மூட்டி. ஹலோ, ஹாய். ஆ, ஓகே ஓகே. ஹாய் ஹாய் சிலி. சொல்லு பாப்பா. ஓகே ஓகே, பரவாயில்ல, லேட்டாக ஹாய் சொல்கிறேங்க. ஹாய் ராஜி. ஹாய் அம்முக்குட்டி. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம தமிழ் மக்கள் பக்கத்தில் இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இல்லைனா நான் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருப்பேன். ஹர்ஷிதாவும் பார்த்தீங்கன்னா பாவமாக இருக்கும். இப்போ வந்து ஹர்ஷிதா வந்து அந்த குட்டி பொண்ணோட நல்லா ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு இருக்கா பாப்பாவும். நாங்கள் கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா மணி 8:30 தான் அவங்க வீட்டுக்காரே வராங்க. காலையில் 6 மணிக்கு போயிட்டு 8:30. அப்படின்னா பாருங்களேன், இங்கே உள்ள லைஃப் எப்படி எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு பாருங்களேன். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு சரி மீன் வாங்கிட்டு போயிட்டு சமைக்கலாம் அப்படின்றதுக்காக மீன் வாங்கலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். சூப்பர் மார்க்கெட் போயிட்டு என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹர்ஷிதா வந்து நல்லா சைக்கிள் ஓட்ட இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. டபுள்ஸ்லாம் வச்சு அடிக்க ஆரம்பிச்சிட்டா பாப்பா. கடைக்கு போனேன் மீன் வாங்கலான்னு, ஆனால் மீன் இல்லை அந்த கடையில். சரி ஓகே, மீனுக்கு பதிலாக கருவாடாவது சமைச்சு சாப்பிட்டே ஆகணுங்கிற ஒரு மைண்ட் எனக்கு. அவ்வளோ ஒரு பசி வேற வந்துடுச்சு. சரின்ட்டு கருவாடு மட்டும் வாங்கிட்டு வந்தேன். கருவாடு, சின்ன வெங்காயம், முருங்கை போட்டு கருவாட்டு குழம்பு வைக்கலாம் அப்படின்னு. நான் ஏற்கனவே வந்து கருவாட்டு குழம்பு வீடியோ போட்டிருக்கேன், அதனுடைய லிங்க் நான் கொடுக்குறேன். ஏன்னா வீடியோ எடுக்க என்னால் முடியல, ஏன்னா அவ்வளோ பசி, எப்படி வெட வெடன்னு ரொம்ப நாளைக்கு அப்புறம் பசியை வந்து உணர்ற மாதிரி இருந்தது. அதனால் வீடியோ எடுக்காமல் நான் வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த பாத்திரம்லாம் வேலையெல்லாம் பார்த்தேன். ஓகே, இப்போ வந்து நான் குழம்பு வச்சிட்றேன். எப்போவுமே பூண்டும் சின்ன வெங்காயமும் ரெகுலராக எடுத்துக்கோங்க. நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்பவே உகந்தது பூண்டும் சின்ன வெங்காயமும். அதனால் நான் வந்து சின்ன வெங்காயம் கட் பண்ணிட்டேன், பூண்டையும் கட் பண்ணிட்டேன், அப்புறம் தக்காளியும் கட் பண்ணிவிட்டு முருங்காவும் கட் பண்ணியாச்சு. நான் வந்து இதுக்கு முன்னாடி பண்ண புளிக்குழம்பு அப்புறம் குழம்பு வெரைட்டி எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். முக்கியமாக கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கணும் அப்படிங்கிறது இந்த மாதிரி வச்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடணுங்கிற ஒரு ஆசை இருக்கும் தெரியுங்களா, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நான் குழம்பு வச்சுட்டு பார்க்குறேன். உங்களை குழம்பு வச்சு முடிச்சிட்டேன். நான் வந்து துண்டு கருவாடு தான் போட்டு செஞ்சுருந்தேன். இந்த கருவாடில் வந்து கத்திரிக்காயும் போடலாம், முள்ளங்கி போடலாம், அதுக்கப்புறம் முருங்கைக்காயும் போட்டு செய்யலாம். அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. கருவாடுக்கு நிகர் கருவாடு மட்டும்தான், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு வச்சு முடிச்சிட்டேன். என்னால் பசி சுத்தமாக தாங்க முடில, என்னால் வீடியோ கூட எடுக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு வந்து குழம்பு வச்சு நல்லா அந்த சூடான சாதத்தில் அந்த கருவாட்டு குழம்பை ஊற்றி பிசைஞ்சு அப்படியே உள்ளே இறக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்பா என்ன டேஸ்ட்டுன்றீங்க, செம்ம டேஸ்ட்டு. அந்த பசி அடங்கினதுக்கப்புறம் தான் அடுத்த வேலையை நான் பார்த்தேன்னா பாருங்களேன், பாத்திரம் விளக்குனேன். ஏன்னா நமக்கு எப்போவுமே சோறு முக்கியம் இல்லையா, அதனால் பசிக்கு தான் வாழ்கிறோம். அதனால் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு தான் அடுத்த வேலைகளை நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு சாப்பிட்டுறேன் வாங்க. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகிடுச்சு. மணி பார்த்திங்கன்னா 9:10. நான் வந்து லேட்டாக தான் எழுந்திருச்சேன். ஏன்னா வந்து ஹர்ஷிதா அப்பா இல்லாதனால வேறு வேலை ஒன்றும் இருக்காது. காலையில் எழுந்திரிச்சு நம்ம மட்டும்தான் சாப்பிட்றது, அதனால் கொஞ்சம் லேட்டாகவே எழுந்திரிக்கலாம், அப்படியே நாளை கடத்தலாம் அப்படின்றதுக்காக தான். ஹர்ஷிக்குட்டி கொஞ்சம் நேரம் தான் தூங்குவாள், நான் எழுந்திரிச்ச உடனே முழிச்சிருவா.
அதுக்கப்புறம் ப்ரஷ்லாம் பண்ணிவிட்டு காலையில் தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிருவேன். டீ வந்து இப்போ வந்து அவாய்ட் பண்ணிவிட்டேன். ஆசை இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக டீ போட்டு குடிச்சிருவேன், ஆசையை வந்து கட்டுப்படுத்த மாட்டேன். அப்புறம் ஹர்ஷி குட்டி எழுந்திரிச்சிட்டாங்க, எழுந்திரிச்சு குட் மார்னிங் சொல்லிவிட்டு அடுத்த வேலைகளை பார்க்க ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி வந்து நான் அந்த ராஜி பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்கள வர சொல்லியிருக்கேன். ஓகே, அவங்களும் பாவம் தனியாக தான் இருக்காங்க, ரெண்டு குட்டீஸை வச்சுட்டு வாங்கன்னு சொன்னேன். இன்றைக்கி வந்து அவங்களோட பொழுது போயிடும். ஓகே, அவங்க வந்ததுக்கப்புறம் என்னென்ன சமைக்கிறேன் அப்படின்றது தெரியல. மஷ்ரூம் பிரியாணி சமைக்கலாம் அப்படின்னு இருக்கேன். நான் ஏற்கனவே மஷ்ரூம் பிரியாணி வீடியோ நான் வந்து போட்டிருக்கேன், அதனுடைய லிங்க்கும் நான் கொடுக்குறேன் பாருங்கள். மஷ்ரூம் பிரியாணியும் மஷ்ரூம் சுக்காவும் நான் வந்து பண்ண போகிறேன். இங்கே பாரு அம்மா, ஹாய் சொல்லுங்கள். ஹாய், ஹாய், குட். அம்மா நீங்கள் ஹாய் சொல்லுங்கள். ஹாய், ஹாய் சொல்டா. உங்கள் பேர் குருவி பேர் அம்மா, நீ ஹாய் சொல்டா. குட், ஹாய் சொல்டா. ஹாய், ஓகே சாப்பிடுவோமா? என்னவா இப்போ வந்து மஷ்ரூம் சுக்கா பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் மஷ்ரூம் பிரியாணி பண்ணியிருக்கேன். நாங்கள் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் சாயங்காலமாக ஒரு 7 மணி போல தான் ராஜியை வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டேன். ரொம்ப ஜாலியாக இருக்குது. நம்மளோட தமிழ் பொண்ணு நம்ம வீட்டிலேயே வந்திருக்காங்க அப்படிங்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 2 நாள் பார்த்திங்கன்னா நல்லா எங்களுக்கு வந்து பொழுது போயிடுச்சு. ஓகே, நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வ்ளாகலோடு உங்களை பார்க்குறேன். பாய். இது பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டிலேருந்து கொண்டு வந்த வீட்டில் வந்து அவங்க செஞ்சது மீதி இருந்துச்சுன்னு எடுத்துகிட்டு வந்தாங்க. அவங்க குழந்தைங்களுக்கு வந்து மோர் சாதம் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் ஆர்ஷி குட்டியும் அவங்களும் பயங்கர ஜாலி என்ஜாய் பண்ணிவிட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னொரு வீடியோவில் அவங்களை பார்க்குறேன். பை.